வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 2 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. இது வந்து நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கிற சமயநல்லூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 அடி அந்தமாரி ஆழத்தில் தான் இந்த 2 HP பம்ப் வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் 120 அடியில் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இந்த 2 HP பம்பிங் சிஸ்டம் இல்லாமல் அங்கே வாட்ச்மேன் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு தனியாக வந்து லைட்டு, ஃபேனு, அது மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் சார்ஜர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டமும் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கு தனியாக 150 வாட்டு பேனல், 165 வாட்டு பேனல் போட்டு கொடுத்து MPPT சார்ஜர் போட்டு போட்டிருக்கோம். இது வந்து சோலார் பேனல்லேருந்து பேட்டரியே இல்லாமல் நேரடியாக நம்ம பம்புக்கு போகிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு, அதான் நம்ம VFD சொல்லுவாங்க, அது மூலமா பம்பு ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஆரம்பத்தில் தண்ணி வந்து 10 அடி 15 அடியில் தான் இருந்தது. அதனால் ஒரு 120-130 அடியில் வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஆனால் மோட்டார் போட்ட உடனே நல்ல வேகமாக தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த 2 HP பம்புக்கு 9-7 சோலார் பேனலும் அந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு சின்னதாக ஒரு 2 சோலார் பேனலும் அந்த ஷெட்டு மேலேயே தனியாக ஸ்ட்ரக்சர் போடாமல் சேஃப்டிக்காக ஷெட்டு மேலேயே பண்ணி கொடுத்து கீழே வந்து ரூம் தங்குற மாதிரி பண்ணிட்டோம். இங்கே உற்பத்தி ஆகிற கரண்ட்டு வந்து ஷெட்டுக்கு உள்ளேயே வச்சுருக்கிற அந்த VFD ட்ரை மூலமா போய் பம்புக்கு போகும். நீங்கள் பார்க்குறபடி மோட்டார் போட்ட உடனே நல்ல வேகமாக மோட்டார் ஓடிச்சு. அப்புறம் தண்ணி குறைய குறைய அதோடைய வேகம் குறைஞ்சிருச்சு. அப்போ எடுத்த உடனே நமக்கு என்ன யோசனை வரும்னா சோலார் வந்து சரியில்லை, ஏதோ தண்ணி குறையா வருது அப்படின்னு தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி நின்றுச்சு, கம்ப்ளீட்டாக தண்ணி குறைஞ்சி அதோடய வேகமே குறைஞ்சி நின்று போச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 4 பம்பு அந்த பைப்பு வந்து வாங்கி 170-180 அடியில் இப்போ வச்சுருக்குறோம். அப்படி வைக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணி நிற்காமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஊற்று வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சமயநல்லூரில். அதனால் போட்ட உடனே ஒரு 25-30 நிமிஷத்துக்கு நல்ல வேகமாக வரும். இது அதுக்கப்புறம் வந்து தண்ணியோடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இப்போதைக்கு தண்ணி நிற்காமல் கண்டினியூஸாக உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து போரோடைய ஊற்று நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சோலார் பம்பு வந்து மோட்டார் ஓடுறதுக்குரிய கரண்ட்டை மட்டும்தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குதே ஒழிய தண்ணி இல்லாத போர்லலாம் நிறையா எடுத்து கொடுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோலார் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. போரில் தண்ணி சுத்தமாக இருக்கணும், மண் இருக்கக்கூடாது. மண் இருந்தால் கூட பிடிச்சிரும். இந்த டிரைவ் வந்து லிஃப்ட்டு மாதிரி ஒர்க் ஆகுங்க. இப்போ நீங்கள் லிஃப்ட்டில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும். சுவிட்சை போட்டோன்னே மெதுவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் வேகமாக போயிட்டு அப்புறம் நிற்க போகும்போது மெதுவாக போய் நிற்கும். அதே மாதிரி தான் சோலார் மோட்டாரும். இந்த MPPT டெக்னாலஜியில் பம்பு மெதுவாக சுத்த ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து ஃபுல் ஸ்பீடில் சுத்தும். நீங்கள் பம்பை ஆஃப் பண்ணிங்கன்னா மெதுவாக சுற்றி நிற்கும். இதில் மண்ணுன்னு எதனா இருந்துச்சுன்னா உடனே மோட்டார் பிடிச்சிக்கிடும். அதனால் சோலார் பம்பு போடுற இடங்களில் தண்ணி நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் மண் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல ப்ரெஷராக 20-25 வருஷம் ஆனாலும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பம்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க.